எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஒரு சமையல் நல்லா புது மாதிரி ஒன்று செய்ய போகிறேன். என்னன்னா, அட்டை அரைச்சி பரட்டல் செய்ய போகிறேன். அதுக்குள்ள என்னென்ன ஜாமான் தேவையானதெல்லாம் வாங்க பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு கிலோ அட்டை அரைச்சி. பாருங்க எப்படி நல்லா இருக்குதுன்னு, நல்லா சிதையா இருக்கு. எல்லாம் நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். ஸ்டெப் ஒன்னுக்கு வந்து நான் கசகசா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் இஞ்சியும் பூண்டும் இடித்து வச்சுருக்கேன். அதாவது வந்து இஞ்சி வந்து ஒரு 2.5 இன்ச் இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு வந்து ஒரு 7-8 பல் பூண்டு, அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இதில் வந்து போக்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து நான் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் என்னதுன்னு நான் அப்புறம் நான் உங்கள்கிட்ட நான் வந்து கூகுளில் பார்த்துட்டு சொல்கிறேன். இது ரெண்டையும் நம்ம மொதல் அரைச்சிக்கணும். ஏன்னா அந்த ஆட்டை அரைச்சியில் நம்ம போட்டு அது நம்ம வேக வைக்கிறதுக்காக. ரெண்டாவது ஸ்டெப் வந்து மசாலாவுக்கு. அதாவது வெங்காயம் 1 வெங்காயம், காஞ்ச மிளகா 1-5 எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை 2 கீற்று, பழுத்த மிளகா பெரிய மிளகாவாக 2 மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன், பச்சை மிளகா வந்து 1 மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன், டொமேட்டோ வந்து 1.5 பழம் எடுத்து வச்சுருக்கேன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பெருஞ்சீரகம் வந்து 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு மசாலாவுக்காக நம்ம பரட்டுறதுக்கு அரைக்கிறதுக்காக. அது கூட சேர்த்து வந்து இந்த மசாலா தூள், அதாவது இறைச்சி கறி மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து 1 டீஸ்பூன். இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து ஒன்றா அரைக்க போகிறோம். தாளிப்புக்கு வந்து 1 பெரிய வெங்காயம், 1.5 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அது நல்லா அரிஞ்சு வச்சுக்கோங்க. கருவேப்பிலை 2 கீற்று, பட்டை 1 உடச்சி வச்சுருக்கேன், 1 பெரிய துண்டை எடுத்து, ஏலக்காய் 4 வச்சுருக்கேன், லவங்கப்பூ 2 கீற்று நான் எடுத்து வச்சுருக்கேன், கஸ்தூரி மெட்டி வந்து 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி ஆக்கி முடிஞ்சோன்னே நம்ம அது மேலே தூவுறதுக்கு, ஏன்னா ரொம்ப இல்லை கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதுதான் எடுத்து வச்சுருக்கேன், டொமேட்டோ 1 பழம் வெட்டி வச்சுருக்கேன், ஆஸ்தா சாஸ் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி நான் கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க. வாங்க நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் முதல்ல போட்டுக்குவோம். மொதல் ஸ்டெப்க்கு அரைக்கிறது நான் இப்போ இந்த கசகசாவை போட போகிறேன். ரெண்டாவது இஞ்சி பூண்டு, இந்த போக்ராஸ்ன்னு சொன்னால அது இருங்க, நான் அப்புறம் கூகுளில் பார்த்துட்டு அதை இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் என்ன பேருன்னு காணிக்கிறேன். இஞ்சி பூண்டு போட்டுக்குவோம். இது வந்து மொதல் ஸ்டெப்பு, ஓகேங்களா? ரெண்டாவது ஸ்டெப் வந்து அரைக்கிறதுக்கு இதோ இந்த பொருள்லாம் நான் முதல் சொன்னால, வெங்காயம், பச்சை மிளகா, பழுத்த மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகா, இதெல்லாம் நம்ம போட்டுக்குவோம். டொமேட்டோவும் போட்டுக்குவோம். மசாலா கரம் மசாலாவும் மஞ்சத்தூளும் கொட்டிக்குவோம். வெறும் மிளகாத்தூளும் நம்ம கொட்டிக்கலாம். இறைச்சி கறி மசாலா அதையும் கொட்டிக்குவோம். அப்புறம் ஜீரகமும் பெருஞ்சீரகமும் கொட்டிக்கலாம். இதெல்லாம் இப்போ போட்டு நம்ம ஸ்டெப் 2 நம்ம அரைக்கிறதுக்கு, ஓகேங்களா? வாங்க நம்ம போய் அரைச்சிடலாம். இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு 1 1/4 கவாசி தண்ணி ஊற்றிக்கிங்க. இதை பாருங்க, இந்த லெவலில் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். பிறகு வந்து ரெண்டாவது ஸ்டெப்போட எல்லா மசாலாவுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுல வந்து தண்ணியை வந்து இதில் பாதி ஊற்றிக்கலாம். பத்தலைன்னா அப்புறம் நம்ம ஊற்றிக்கலாம், பரவாயில்ல, 1 டம்ளரே ஊற்றிக்கிங்க, அதை அரைச்சி எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் சரியாக இருக்கும். மசாலா வந்து இந்த மாதிரி அரைச்சிக்கணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா மயமயன்னு இருக்குது. இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம அரைச்சி வச்சோம்ல, இஞ்சி பூண்டு அந்த போக்ராஸ்ன்னு சொன்னது, இதெல்லாம் வந்து நம்ம இதில் கலந்துக்கலாம்.
நல்லா கலந்துக்கிட்டு இப்போ நான் வந்து இந்த குக்கர்ல போட போறேன். ஏனா வந்து நம்ம சட்டியில போட்டுமா ரொம்ப நேரம் ஆகும் எடுக்கும். இந்த குக்கர்ல போட்டுமா கொஞ்ச நேரத்துல வந்து வெந்துரும். தண்ணி ஊத்த வேண்டியது இல்ல. நம்ம அதல தண்ணியும் இருக்கு. அரைச்ச தண்ணியும் அப்புறம் அந்த மசாலா வந்து அந்த இறைச்சில கலந்து வேகும்போது வந்து தண்ணி ஊடும் இறைச்சி. ஓகே, இப்போ நான் வந்து ஸ்டீவ் குக்கர்ல அந்த பட்டன் தட்ட போறேன். தட்டிட்டு ஆன் பண்ணி விட்டுருவோம். அது பாட்டுக்கு வேகட்டும். நல்லா வெந்தோடனே அப்புறம் நம்ம எடுத்து அது மசாலாலாம் தாளிச்சுட்டு எல்லாம் அப்புறம் அதில் போட்டு நம்ம பரட்டுறத நான் அப்புறம் காட்டுறேன். வாங்க இப்போ நம்ம வந்து திறந்து பார்ப்போம். அம்மா நல்லா பாருங்க, எப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்குது. நல்லா கப்ப கப்ப கப்பன்னு கொதிக்குது. சாமி வச்சு நான் பார்க்க போகிறேன் வெந்துருச்சானே. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இதில் கொஞ்சோண்டு நம்ம சுடுத்தண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா குக்கரில் வேக வைக்கிறதுனால வந்து அந்த தண்ணியை வந்து சீக்கிரம் இழுக்கும். இந்த மாதிரி இதில் வந்து ஒரு அரை இது நம்ம தண்ணியை ஊற்றிக்குவோம். சுடுத்தண்ணி ஊற்றுங்க, பச்சை தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க. இன்னும் ஒரு 15 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்தில் வந்துடும். திருப்பியும் நம்ம மூடி வச்சுருவோம். ஓகே, இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். பாருங்க நல்லா பார்க்கும் போதே தெரியுது வெந்துருச்சு. ஏன்னா முதல்லே நல்லா வந்துருச்சு. இப்போ பார்க்கவும் இன்னும் நல்லா வந்துருச்சு. நல்லா சுண்டி கொஞ்சோண்டு அதோடய கிரேவி இருக்குது. சீஞ்சட்டியில் நம்ம தாளிச்சுட்டு அந்த மசாலாலாம் போட்டு இந்த கறியும் போட்டு நம்ம வேக வச்சுருப்போம். வாங்க பார்ப்போம். வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். சட்டி நல்லா காயட்டும், தண்ணியாக இருக்குது. சட்டி காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் பாத்தி ஊற்றுங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சிக்கனமாக ஊற்றுக்குங்க. எண்ணெய் வேலை அளவுக்கு மீறி ஏறி போயிருக்கு, டபுளாக ஏறி போயிருக்கு. அந்த காலி பூஜாமெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். அந்த கறிப்பட்டையும் ஏலக்காய் லவங்கப்பூ எல்லாம் செம்ம வாசம்ப்பா. இப்போ வந்து நம்ம வெட்டி வச்ச தக்காளி காவை போட்டுக்குவோம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த இறைச்சி வேக வச்சோம்ல அதையும் நம்ம வந்து இதில் ஊற்றிக்கலாம். அப்படியே போட்டுக்குவோம். குக்கர்லேருந்து எடுத்தோன்னே சட்டி செம்ம சூடாக இருக்கு பாருங்க. அப்படியே போட்டுருங்க எல்லாத்தையும். போட்டாச்சுங்களா? இப்போ என்ன செய்யணும்னாக்கா இந்த ஓஸ்தா சாஸ் இருக்குல்ல இதை நம்ம ஊற்றிக்குவோம். பிடிக்காது உங்களுக்கு அது நீங்கள் பாய்க்க வேண்டிய தேவையில்லை, இது ஆப்ஷனல் தான். இந்த கஸ்தூரி மெட்டியும் நம்ம போட்டுக்குவோம்.
ஏற்கனவே கறி வந்து வந்துருச்சு. மசாலாலாம் நல்லா கொதிச்சு நல்லா கொஞ்சம் ஒரு அளவுல சுண்டி வரட்டும். இப்போ உப்பு போட்டுவோம். பாருங்க நான் போடுறேன். தேவையான அளவு முத போட்டுக்குவோம். அப்புறம் பத்தாட்டினா போட்டுக்கலாம். கூட பெருசுனாக்கா அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் கலந்து எல்லாம் வச்சாச்சு. மசாலா ஊற்றியாச்சு, கறியும் போட்டாச்சு. இப்போ வந்து அந்த மசாலாவோட வாடை போட்டோம். நல்லா கொதிச்சு அது அந்த எண்ணெய் திரிஞ்சு வரட்டும். அப்போ தான் வந்து நம்ம வந்து எடுத்து பார்த்தோமா அவ்வளோ ருசியாக இருக்கும். சரிங்க, இப்போ நம்ம மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நான் மூடி திறக்க போகிறேன். நீங்கள் பாருங்க, இது வந்து ரெண்டு மூணு வாட்டி நான் மூடி திறந்து திறந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டேன். ஏன்னு சொன்னாக்கா அடி பிடிக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும். லோ ஹீட்டில் நீங்கள் வைக்கணும். இதில் உப்பு எல்லாமே சரியாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு அவ்வளோ சுவையாக நல்லா இருக்குது. இப்போ வந்து நல்லா வந்துருச்சு. ஓகே, முடிஞ்சி சமையல். கடைசியாக வந்து நம்ம வந்து இந்த கொத்தமல்லி போட்டுக்குவோம். கொத்தமல்லி கொஞ்சம் கூட இருந்தால் கூட போட்டுக்கோங்க. ஏன்னா என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதனால் தான் நான் கொஞ்சம் தான் பார்த்துட்டேன். எவ்வளோக்கு கூட இருக்கோ அவளுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். புதினா இருந்தாலும் புதினாவும் போட்டுக்கோங்க. நல்லா கறி வந்துருச்சு, சமையல் முடிஞ்சி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சமைச்சாச்சு. சமைச்சியும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். என்னென்ன பொருள் எப்படி அரைக்கணும் அப்படி உங்களுக்கு வந்து கேஸ் முடிகிற டைமில் மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, வந்து அந்த கறியை குக்கரில் போட்டுருங்க. குக்கரில் போட்டு நல்லா வந்துட்டோன்னே தண்ணியை சுண்ட வச்சிடாதீங்க. தண்ணியோட அது ஒரு முக்கால்வாசி வந்துருச்சுன்னா சட்டியில் போட்டு அப்புறம் தாளிக்க வேண்டியதெல்லாம் தாளிச்சிட்டு மசாலா போட்டு நீங்கள் அதையும் போட்டு நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் திரிஞ்சு வர அளவில் கொத்தமல்லி போட்டு நீங்கள் அழகாக எடுத்துருங்க. சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்குது. மறக்காமல் செஞ்சு பாருங்கள். சரிங்க, இதோட சமைச்சாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் என்னென்ன போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? இதோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.